கண்ணீர் வர மாதிரி ஆளு, கதறி ஆளு, பக்கத்துல வா, அப்படியே வா, ஆளு ஆளு ஆளு, நல்ல ஆளு, இங்க பாரு, இங்க பாரு, அழுகாது. உன் கஷ்டம் தான் என் கஷ்டம். உன் கஷ்டத்துக்கு ஒரு நல்ல விடிவு காலம் ஏற்படணும் தான் இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். காலின்னு வந்தோடனே கப்புன்னு குத்திடணும், புரியுதா? உங்க ஓட்டு எனக்கு தானே, போயிட்டு வாங்க. என் உதவி வீடு தேடி வரும், இங்க வாங்க, கொஞ்சம் இருங்க. ஏ தம்பி, இங்க வா வா. அண்ணா, அண்ணன் என்னை தேடி வந்திருக்காரு. குடுகுடுன்னு ஏறி போய் ரெண்டு எழுநி புடிங்க போடு. காலின்னொடனே கண்ண மூடி குத்தணும், ரெண்டு எழுநிக்கு ஒரு ஓட்டு, 20 எழுநினா 10 ஓட்டு ஆகி போகும். கவுன்சிலர் ஆனதுக்கு அப்புறம் நகரத்தந்தை, நகரத்தந்தை ஆயிட்டா என்னைய பதவி உயர்வு பேசிக்கிட்டு சாகுல். ஹலோ சாகுல், ஹைவேஸ்ல 1000 ஓட்டத்தை ஒரு ஆள் அமைக்கணுமா? சரி சரி, வை வை, அப்புறம் பேசுவோம். இனிமேல் நான் சச்சா பேசாத வை. டேய், என்ன இத்தனை எழுநி விழுந்துட்டு இருக்கு? ஹேய் டேய் டேய், இறங்க இறங்க வாடா. ரெண்டு எழுநி போனா தோப்பியா காலி பண்ணிக்கிட்டு இருக்கியா? இறங்கி வா, உன்னை கொள்றேன். வா வா வா, உங்களை நம்பி சொத்து வாங்கினா நல்லா இருக்கு. பாருங்க சொல்லுண்ண, அவனுக்கு இருக்கிறதே ஒரு ஓட்டு, எதுக்கு இத்தனை எழுநியை பறிச்சு போடுற? அவருக்கு இல்லைண்ணே, எல்லாம் நம்ம அண்ணனுக்கு சாப்பிட்றதுக்கு தான். இதெல்லாம் எப்படா நடக்குது? நீங்க எப்படா வந்தீங்க, எப்படா எழுநியை கவுனீங்க? ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன, நீ குடிச்ச எழுநிக்கெல்லாம் காசு கொடுக்க போறியா? ஒண்ணு இல்லைண்ணே, உங்களை எதிர்த்து நிக்கிற கவுன்சிலருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனே, இந்த வருஷம் அவன் எலெக்ஷன்ல நிக்க மாட்டான். பின்ன என் பேர் காளிடா, என்னை எவன் எதிர்த்து நின்னால் கடவுள் தண்டிச்சிருவார், தெரிஞ்சுக்க. ஆனா ஒரு சோகமான விஷயம் என்னப்பா, உங்களை எதிர்த்து 10 பேர் நிக்கிறாங்க. ஐயோ கடவுள் என்னை கடைசி வரைக்கும் சோதிச்சுக்கிட்டே வரப்பாரு. இப்ப என்னையா பண்றது? யோ, அங்க என்னையா கூட்டமா இருக்காங்க? அவங்கதான் உங்களை எதிர்த்து நிக்கிற 10 பேரு. அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? போலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க தலையிடவே கூடாது. அப்படியா? நீங்க காசு கொடுத்து தான் ஜெயிச்சிங்கன்னு தெரிஞ்சதுன்னு வெச்சீங்களே, பின்னாடி பல பிரச்சனை வரணும். ஆமா ஆமா ஆமா, பணத்தை கொடுங்க, நான் பாத்துக்கறேன். அண்ணா புடி, எதுக்குடா புடிங்க? பாத்துங்கன்னு சொன்னா. அப்படியா? இந்த மருது பைய என்னை எப்படியாவது கவுன்சிலர் ஆக்கிறேன்னு சொல்றானே, இது நடக்குமா? அண்ணா கண்டிப்பா நடக்கும். அண்ணா, அண்ணன் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். அண்ணனை ஜெயிக்க வச்சீங்கனா உங்களுக்கு புதுசா கோயில் வேணும்னு கேட்டீங்களே, அதை கட்டித்தரேன்னு சொல்லிட்டாரு. தண்ணி டேங்க அவரே கட்டித்தரேன்னு சொல்லிட்டாரு. போகும்போது ஆள் ஒரு 200 கையில வச்சிருக்கேன். மருது என்னாச்சு? பார்ட்டி கிட்ட ஃபுல்லா பேசிட்டேன், எல்லாம் சரண்டர். சரி சரி, தேர்தல் வேற வருது, கடைசியா எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? என்கிட்டயா? என்கிட்ட 1,00,000 இருக்கு. சரக்கு வாங்கவே பத்தாது. சரக்கு வாங்க பத்தாதா? என்ன பண்றது? கவலைப்படாதீங்கண்ணா, உங்களுக்கு காசு வரா மாதிரி என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. பொய், பிராடு பிராடு, நிஜமா சொல்றேண்ணா, சூப்பர் ஐடியா. வாங்கண்ணா. என்ன செய்ய போறாங்களோ? அண்ணா கிட்ட எல்லாம் சொல்லிட்டாப்பா. சொல்லிட்டேன் செட்டு. அண்ணா, பட்டுன்னு கையெழுத்து போட்டு பணத்தை வாங்க. இன்னையா எழுதிருக்காங்க? மருது, நான் எத்தனை வெளிநாட்டுக்கு போனாலும் எனக்குன்னு சொந்தமா இருக்கிறது இந்த வீடும் நிலமும் தான். அதை போய் விற்க சொல்றேப்பா. நம்ம விற்கவா போறோம், அடமான் தானே விற்க போறோம். எப்படியும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, இதை விட பல மடங்கு சொத்து வாங்க போறீங்க. கையெழுத்து போடுங்க. நம்பி போடுங்க, யோசிக்காதீங்கண்ணா, கையெழுத்து போடுங்க. தம்பி சொன்ன எல்லாம் சரியா தான் போடுங்க. காளி 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 போட்டேன் இந்தாங்க. பாகிஸ்தான் இருக்கிற தீவிரவாதிகள் எல்லாரையும்
பஸ்மமாக்கிடுவார். தம்பி, நான் உள்ளூர் கவுன்சிலரா, இந்தியாவுக்கே கவுன்சிலரா, லோக்கல் பிரச்சனை பேசியா? இப்ப பாருங்க அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு தட்டுல கூட சோறு போட வேணாமா, தரையில போட்டா கூட நாய் மாதிரி வந்து கவ்வியா சாப்பிடுவாரா? அந்த அளவுக்கு நாய் மாதிரி எங்க அண்ணன் உங்களுக்கு சேவை செய்ய காத்துட்டு இருக்காரு. தம்பி, எதுக்கு நாய் நாய்ன்னு ரொம்ப கேவலப்படுத்துற? அப்படி செய்யலனா உங்க வீட்டு வாசல்ல கட்டி போட்டு கொம்பாலியோ இல்ல கல்லாலியோ அடிச்சே கொள்ளலாம். நான் உறுதி கொடுக்குறேன். என் உசுர எடுக்க இவ்வளவு நாளா பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தியா? கொண்டா நானே பேசிக்கிறேன். பேசுவாராம், பேசுங்க. அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே, என்னைய நான் பேசிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு புறம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. தெரியல, ஐயோ அங்க ஓடுறாங்களே. அண்ணன் போஸ்டா நின்னு என்ன ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னியே, அங்க ஒரு பொண்ணு வீட்டு சின்னத்தை தூக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கு. டீ கடை வச்சிருந்த பொண்ணுனே, அதெல்லாம் ஜெயிக்காது, இறங்க. தம்பி, 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படித்தான் சொன்னாங்க, என்னாச்சு? கரிகாலா, கடைசியா எவ்வளவு பணம் வச்சிருக்க? வெறும் 50,000 தான் இருக்கு. குடு. எதுக்கு காசு எடுத்து போற? இந்த காசு எடுத்து போய் என்ன செய்ய போற? இவன் மூமெண்ட் எல்லாம் புதுசா இருக்கே. ஹலோ ஹலோ, மருதே ஒரு நிமிஷம் உட்காரு. அம்மா, அண்ணனுக்கு மோர் கொண்டா? மோர்லாம் வேணாம், தண்ணி குடுமா. லாவண்யாவுக்கு நல்ல இடத்துல ஒரு வரம் வந்திருக்கு. பையன் பேரு கார்த்திக், பக்கத்தூர் தான். நானும் 4 பேர்த்து விசாரிச்சேன், பையன் ரொம்ப நல்ல பையனா. எனக்கும் உங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க 2 பேருக்கு பிடிச்சா போதுமா? தங்கச்சி ஒரு வார்த்தை கேட்டீங்களா? பிடிச்சிருக்காங்க. முடிச்சிருங்க. முடிச்சிருவா, கல்யாணத்துக்கு நிறைய செலவாகும், அதான் உங்கள்கிட்ட சொல்றேன். எல்லாம் காளி பார்த்துப்பா. காளி பார்த்துக்கப்பா. வரம்பா. வீடு சின்னதுக்கு ஓட்டு போட்டுருங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம்மா. என்னையா இது, பெரிய கொடுமையா இருக்கு. அவங்க சைடு ஃபுல்லா இருக்கு, நம்ம சைடு ஒரு ஆளா கூட காணாம. அதான் எனக்கும் தெரியல. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நாம இந்த எலெக்ஷன்ல கவுன்சிலராக போறது இல்ல. ஏப்பா, ராத்திரி தான் நம்மளை சுத்தி அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு, இப்ப ஒரு வேலை காணாம. ஒருவேளை தோப்புல இருப்பாங்களோ? தோப்புல தான் இருப்பாங்க. வா, போய் பாட்டு வந்துருவோமா? பாத்துலாம், வாங்க போலாம். அதுக்கு முன்னாடி எதிர்கட்சிக்காரங்களை பாத்துருப்போம். நிறைய குடுத்திருப்பீங்களோ. எங்க கிட்ட காசு வாங்கினவில்ல, எங்க போனாங்கனே தெரியல. இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு பயமா இருக்கு. ஐயையோ, மருது, ராத்திரி நம்ம கூட குடிக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்க, இப்ப என்ன இவ்வளவுதான் இருக்காங்க? இந்த நிலையில இருக்காங்க, நான் எப்படி எழுப்பி கூட்டு போறது? டே தம்பி, டே தம்பி, ஓட்டு போட வரா. டே சின்ன தம்பி, ஐயையோ, இவனுக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு தெரியல. டேய் டேய் தம்பி, ஓட்டு போட வரா. டேய், 50 பேர் குடிச்சு போட்டு தெரியாம இருக்காங்களே. டேய் தம்பி, ஓட்டு போட வரா. அண்ணே, ஓட்டு ஓட்டு போட வரா. ஓட்டாச்சு ஓட்டாச்சா, இப்பதான ஓட்டு போட்டு இருக்காங்க, வந்து போடுறா. ஓட்டாச்சா, சரக்க போட்டாங்களா, ஓட்ட போட்டாங்களா, புரியலையே. யோ வாயா, ஓட்டு போட வாயா. யோ வாயா, ஓட்டு போட. டேய், நீ எல்லாம் தூங்குறா. ஏ மருது, ஏ மருது, என்னடா அவங்க ஓடி போயிட்டாங்க. அட கடவுளே, துபாயில சம்பாச்ச காசு போச்சு. காளி பாட்டுல காட்டுறியா, காளி காளின்னு காளி வந்து பாடியதாரோ தூங்கி போனதாரு. யாரோ யாரு எனக்காரோ யாரு, என் தெய்வமே இது பொய் தூக்கமா? நான் தூங்கவே இனி நாளாகுமா? ஆராரிரோ பாடியதாரோ யாரோ. Yeah.
குடிச்சிட்டு அப்படியே பொத்துன்னு விழுந்துட வேண்டியதான். இனி எதுக்கு நம்ம உசுரோட வாழணும்? பொண நாத்த அடிக்குது. வாங்கண, ஊர்ல உலகத்துல நடக்காத நடந்து போச்சு. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுன்னு. அந்த வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு, எனக்கு தோல்விதானே நடந்துகிட்டு இருக்கு. கஜினி முகமது எத்தனை முறை படையெடுத்து தோத்தாரு, இது வேறையா? அப்புறம் அவர் ஜெயிக்கலையா? கஜினி முகமது குதிரை இருந்துச்சு, என்கிட்ட கழுத கூட இல்ல, எல்லாம் தான் போச்சே. அண்ணே, போனதெல்லாம் திரும்பி வர என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. தம்பி, என்கிட்ட உசுறு மட்டும்தான் இருக்கு. அந்த உசுரை வச்சு கவுன்சிலர் குணவதியே கட்டிக்கிட்டா அதுக்கு நான் இப்பவே செத்துட்டா. மனுஷ பிறந்ததே வாழறதுக்கு தான், சாகிறதுக்கு இல்ல. வாங்கினேன், என் சோழிய முடிக்காம விடமாட்டாங்க போல. கஜினி முகமது எல்லாம் கூப்பிடறாங்க. மருது, எனக்கும் குணவதிக்கும் ஒத்து வராது, என்னைய விட்டு நம்ம ஓடி போயிடலாம். சரியா வரும், வாங்க. அவ பெரிய பிராடிச்சிருக்கி போல, ஏதோ சீட்டு கம்பெனி நடத்தி பணத்தை ஏமாத்திருக்கான். அதை வசூல் பண்றதுக்கு மக்கள் கூட்டம் அணிக்கிறாங்க. பாத்தீங்க என்ன லூசா, குணவதிய பொண்ணு பார்க்கதான் இத்தனை பேர் வந்திருக்காங்க. குணவதிய பொண்ணு பாக்குறாங்க. யாருங்க அது? ஏன் கூடடா யார இவரவா? ஏ கூப்பிடா, உங்களுக்கு இல்ல என்னையவா? யோ, குளியில தள்ளாதீங்கடா, பச்ச பேர பாலங்களத்துல தள்ளறீங்களடா. அண்ணிய எத்தனை பேர் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அப்படியே ஆனா அண்ணி உங்களை மாத்திரம்தான் வர சொல்லிருக்காங்க. அண்ணிக்கு உங்க மேல ஒரு இது. என்ன விஷயம் அக்கா பாக்க வந்திருக்கீங்க? இந்த வந்துடுறேன். டேய் டே, கறி கொட்ட கறிகளா, எதிரிய மன்னிச்சிருண்டா, துரோகிய மன்னிக்க மாட்டேன்டா. குடி அந்த புளிய பறிச்சிட்டு இங்க என்ன ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன மாதிரி அடிக்கிறாரு? சும்மா அப்படி தான் தமாசு பண்றது. வாய மருது. அண்ணன் என்னால சாப்பிடல தூங்கல, கட்டினா உங்களதான் கட்டுவாங்கிறாரு. இல்ல என்ன கனவுல, உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அப்படியே தலாட்டிட்டு இருக்காராம். டெய்லி ராத்திரி மனசு கடந்து ஏதோ அடிச்சுக்குதுரா அடிச்சுக்குதுரான்னு புலம்புறாரு. பொய் பொய் ரியலி காலி. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்காரு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல, பட் என்னோட கண்டிஷன் என்னன்னு என் பிஏ சொல்லுவாரு. அக்கா இதுக்கு முன்னாடி டீ கடை வச்சிருந்தாங்க, வாரத்துக்கு ஒரு முறை சரக்கு எடுக்க சந்தைக்கு போவாங்க. ஆனா இப்ப கவுன்சிலர் ஆயிட்டாங்க. கட்சி விஷயமா பல ஊர் போக வேண்டியது வரும், பல பேரை பார்க்க வேண்டியதா இருக்கும், பல இடங்களை தங்க வேண்டி வரும். இதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, அக்கா கிட்ட பேசலாம். இப்படி கண்டிஷன் போட்டாரா வாழ்றீங்க? எனக்கும் சில நேரம் கோவம் வரும், கொலையாகி போகும். நான் கிளம்புறேன், பா நம்ம ஓடிடலாம். இருக்க இடம் திங்கிறதுக்கு சோறு இல்ல. துபாய்க்கு போனா கூட ரிட்டர்ன் டிக்கெட் எடுக்க காசு இல்லண்ணே. காசு இல்ல உங்ககிட்ட இருக்கு? இது கவரிங்கண்ணே, நல்லா யோசிச்சு சொல்லுங்கண்ணே. யோசிச்சு அண்ணா ஓகே சொல்லிட்டேன். நான் எப்பயா ஓகே சொன்னேன்? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு நானே சொல்லிட்டேன். அப்படியா அண்ணே? தம்பி சொன்னா எல்லாம் சரியா தானே இருக்கும். டேய் நீ சும்மா இரு காளி. போன எலெக்ஷன்ல 6 ஓட்டு வாங்குனீங்க. 6? இந்த எலெக்ஷன்ல 2 ஓட்டு வாங்கிருக்கீங்க. ஒன்னு உங்களுக்காக நீங்க போட்டது. ஆமா, நீ யாரு போட்டது சொல்லுங்க பாக்கலாம். இன்னொன்னா, தம்பி மருந்து போட்டிருப்பானா? உங்களுக்காக நான் போட்டது. பிகாஸ் ஐ லவ் யூ. காளிக்கு குணவதியை கல்யாணம் பண்ணியாச்சு, என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இனிமேல்ட்ட என்ன, நேராக அச்சு வீட்டுக்கு போகிறேன், பொண்ணு கேட்குறேன், கல்யாணம் பண்ணுறேன். மாப்பிள்ள உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா? ஏய் பார்க்குறியா, இன்னைக்கே போறனா இல்லையா? பார்க்கலாம் பார்க்கலாம். மருதானே, நம்ம செந்தில் மூச்சு பேசலாம் கிடைக்கிறானே? எந்த இடத்துலடா? புளியந்தோப்புலண்ணே. ஏ டேய் மருது,
நீயும் ஆரம்பிச்சிட்டியா? காலையிலேயே ஒருத்தன் குடிச்சு குடிச்சு செத்தது போதாதா? டேய், நம்மளாம் எப்பெல்லாம் இருந்தோண்டா, நினைச்சு பக்கவே இல்லடா சாவான்ட்டு. அதான்டா குடிக்கிறேன். வதேரு, என்ன வதேரு இந்த பக்கம் சொல்லு. காலையிலே எல்லாம் குடும்ப பிரச்சனை தான்ப்பா. தள்ளுறா தள்ளுறா, உட்காருங்க வதேரு. உட்காருப்பா. இல்ல பரவாயில்ல சார். பரவாயில்ல உட்காருப்பா, நமக்குள்ள என்ன இருக்கு? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னப்பா பண்றீங்க? ஏதோ காலி புண்ணியத்துல இருக்கோம் வாதியாரு. ஹாட்டு சாப்பிடுறீங்களா, பீர் சாப்பிடுறீங்களா? பீரே போதும்ப்பா. வாதியாருக்கு ஒரு பீர் சொல்றேன். அண்ணா வாதியாருக்கு ஒரு பீர். வாதியாரு, குடும்ப பிரச்சனைக்காக குடிச்சா பிரச்சனை தீர்ந்துருமா? குடியே குடியே கெடுக்க வாதியாரு. ஆமா ஆமா, ஒரு குடிகார இன்னொரு குடிகாரனுக்கு அட்வைஸா? உங்க பொண்ணு என்ன பண்றா? அவளுக்கு என்னப்பா, அமெரிக்கன் காலேஜில் படிக்கிறா. இங்கிருந்து ரொம்ப தூரமே, எப்படி போயிட்டு வராங்க? நம்ம கவர்மெண்ட் பஸ் எல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லைப்பா. நிறைய கூட்டம், நெரிசல், இந்த பிரச்சனைலாம் இருக்கு. அதனால அங்கே காலேஜ்லயே பிரைவேட் பஸ்லயே ஏற்பாடு பண்ணி விட்டேன்ப்பா. வீட்டில் வைஃப் எப்படி இருக்காங்க? எங்கப்பா, அவளுக்கும் உடம்பு சரியில்லை. இப்போதான் மணிமேகலை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு நேராக இங்கே வந்திருக்கேன். ஏன், நம்ம ஜிஹெச்ல பார்த்துருக்கலாமே, எதுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலு? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுப்பா. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கேன். வர மாப்பிள்ளைங்களாம் பிரைவேட் மாப்பிள்ளைங்களாம் இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மாப்பிள்ளையா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. நான் ஒன்னு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுப்பா. நீ எல்லாம் ஒரு வாதியாரைய. பொண்ணு அமெரிக்கன் காலேஜில் படிக்கிற, பிரைவேட் பஸ்ல போகுது, உடம்பு சரியில்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல். ஆனா மாப்பிள்ளை மட்டும் கவர்மெண்ட் மாப்பிள்ளை கேக்குதா? கவர்மெண்ட்ல சம்பாதிக்கிறீங்க, தனியார்ல செலவு பண்றீங்க, நாடு விளங்கிடும். சரி, உங்களுக்கெல்லாம் டைட் ஆயிடுச்சு, நான் புறப்படுறேன்பா. நில்லுப்பா, பாடம் நடத்தும் போது பாதையிலே பசங்க போனா விட்டுருவிய. உகாரு. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமோ, இல்லை என்கிட்ட அவன் அடி வாங்கினதெல்லாம் ஞாபகம் வந்திருக்குமோ? என்ன பண்ண போறானோ? சின்ன பசங்க காலையிலே தண்ணி அடிக்கிறாங்களே, இதெல்லாம் தப்பு. வீட்டு கிளம்பி போங்கன்னு சொல்லாம எங்க கூட சேர்ந்து தண்ணிய போடுறியாச்சா? என்ன பாரு, என்ன கேக்காம எப்படி அங்க நிக்கலாம்? இதெல்லாம் உனக்கு தேவையா? வீட்டில் எவ்வளவு கல்யாண வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்க. முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு, அர்ச்சனாவை போய் சமாதானப்படுத்து. சொல்றேன்ல, போ. ம், வா. ஏய் ஏய், வேணடா போடா. யாரடி நீ மோகினி, ஊரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆடவோடி வா காமினி. ஆசையுள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆடவோடி வா காமினி. யாரடி நீ மோகினி? நான் வேணுமா? எந்த நாயிலா செல்போனை கண்டுபிடிச்சது?
ஹலோ ஹலோ குணவதியா? ஆமாங்க, நான் அமைச்சரோட பிஏ பேசுறேன். நம்ம தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது, உங்களை எம்எல்ஏ போஸ்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அமைச்சரை பார்க்க உடனே வர முடியுமா? கண்டிப்பா வரேங்க, இப்பவே வரேன், வைங்க. என்ன என்னடி எங்க எம்எல்ஏ போஸ்டுக்கு என்ன சிபாரிசு பண்ணிருக்காங்களா? நான் போய் பார்த்துட்டு உடனே வரேன், நீங்க பாலை குடிச்சிட்டு படுங்க. இங்க பாரு, இங்க பாரு, எடி இது ஃபர்ஸ்ட் நைட் ரீடி, நம்ம ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ 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 ஐயோ, என்னடா அக்கா சொன்னா எல்லாம் சரியாதா இருக்கும், பால் குடி. உன்னை உங்க அக்களை கொல்ல போறேன் பாரு. ஐயோ, என் வாழ்க்கைய போச்சு, என் வாழ்க்கைய போச்சு, என் ஃபர்ஸ்ட் நைட்டே போச்சு. நான் என்ன பண்றது? எம்எல்ஏ ஆபரே, எம்பி ஆபரே, இந்த தடவை போயிட்டு இருந்தா என் வாழ்க்கை என்ன ஆகும்? நீதான் படிச்சு கிழிச்சிட்டல, அப்புறம் என்னத்துக்கு படிக்கிற? புக்க குடு, குடு புக்க குடு. மாட்டே பாறேன், இப்ப குடுக்க போறியா இல்லையா? ஏய் குடு. அம்மா பாருங்க அம்மா. ஏன்டா அவள தொந்தரவு பண்ற? புக்ல மாப்பிள்ள போட்டோ வச்சுக்கிட்டு லவ்ஸ் பண்ற. ஒரு 20 பத்திரிக்கை குடுமா. உனக்கு எதுக்குப்பா 20 பத்திரிக்கை? உன் கூட இருக்கறதே 5 பேர் தானே. நான் கட்டிக்கு போற பொண்ணோட சொந்தக்காரன் எல்லாம் குடுங்க. நான் சாப்பிட்டு போங்க. எப்ப வேணா சாப்பிடலாம், இப்ப இந்த காலையே முடிச்சு வர்றேன். அத்தை வணக்கத்த. யாரு? என் தங்கச்சி கல்யாணம், கண்டிப்பா வந்துடணும். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் எதுக்குப்பா வரணும்? சொல்றேன், இந்த பத்திரிக்கையை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எதுக்குப்பா நான் கொடுக்கணும்? நான் கட்டிக்கு போற பொண்ணோட அம்மா நீங்க. இந்த பத்திரிக்கை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வருவாங்க. அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சு புரிஞ்சு பழகலாம் இல்லையா? கரெக்டா அத்தை? என்னது அத்தையா, திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு ஆம்பளை இல்லாத வீட்டுல வந்து கலாட்டா பண்றியா? யார் நீ? போரிக்கி போறம்போக்கு, மூஞ்ச பாரு, முதல்ல வெளியே போ. வெளியே போன்னு சொல்றல, திட்டுங்க அத்தை. அவ்வளவுதான், வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கே. திட்டுங்க. யாரடா அத்தைங்கறே? யார் நீ? முதல்ல திட்டுங்க அத்தை. எங்க இருந்து வர? ஒரு அடி போடுங்க. வீட்ல இருந்து அடி அத்தை. அடி அடி அடி. ஆம்பளை இல்லாத வீட்ல வந்து அரஜகம் பண்றியா? வெளியே போடா. அண்ணா, இந்த மாசம் கல்யாண மாசம்ண்ணா, நமக்கு ரொம்ப நல்ல கலெக்ஷன் வரும்ண்ணா. விடுறா, என் பிறந்த நாள் வருது இல்ல, பசங்களுக்கு எல்லாம் பார்ட்டி வச்சிடலாம். எனக்கு என்ன பெரியவர் இந்த பக்கம்? ஐயா, எனக்கு மூணு பொண்ணுங்க. மூத்த பொண்ணு கல்யாணத்துக்காக 50,000 ரூபாய் கடன் வாங்கினேன், என்னால உடனே திருப்பி கொடுக்க முடியல. இப்பவே பணத்தை கொடு, இல்ல இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் என் கூட அனுப்புன்னு சொல்றோம். எங்க மனமே போதியா, உங்களை நம்பிதான் வந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும்.
என்னடா உன் பிரச்சனை? அண்ணே 50,000 கொடுத்துருக்கேண்ணே, இன்னைக்கு வட்டியோட சேர்த்து 1,00,000 ஆகுதுண்ணே. ஒண்ணுமே தரலன்னா எப்படின்னா தொழில் பண்றது? நான் கொடுத்த அசலியாவது வாங்கி கொடுங்கண்ண. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. எப்படி பணம் வந்துச்சு பாத்தியா? நல்லாதான் இருக்கு. ரொம்ப நன்றியா, உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன். பெரியவர, நீ வீட்டுக்கு போ, பொண்ணுங்க எங்க இருக்கட்டும். ஐயா, உங்களை நம்பி வந்தையா, என்ன மோசம் பண்ணிடாதீங்க ஐயா. ஐயா, என் பொண்ண ஒண்ணு செஞ்சிடாதீங்க ஐயா. கேன போய் நினைச்சியா? நீ வீட்டுக்கு போ, பொண்ணுங்க வீடு வந்து சேரும். டேய், இந்த பொண்ணுங்களை கொண்டு போய் நம்ம பண்ண வீட்டுல விடுங்கடா, நான் சாயந்தரம் வரேன். சும்மா குடி, வெக்கப்படாத. வேடிக்கை பெரிய மனுஷ மாதிரி இருக்க, அறிவு இல்ல, இவ்ளோ வயசாச்சு, உனக்கு வியவஸ்தா இல்ல. ஐயோ, நான் மருதோட அப்பா. ஐயோ, சாரி அங்க. ஏமா, ஏ மருமக எப்ப இருக்க பாத்தியா? ஏய் மருது, கல்யாணத்துக்கு காளி என்ன கூப்பிடவே இல்ல. டேய், உனக்கு விஷயம் தெரியாத. குணவதி காளி என்ன விட்டுட்டு எமேலி கூட போயிடுச்சு. அப்ப காளி என்ன கதி? அவர் திரும்ப துபாய்க்கே போயிட்டாரா? ஐயோ, திரும்ப வந்தாருன்னு வச்சுக்கோ. ம், உன் கல்யாணத்தை முடிச்சிடுறேன், வாட. சார், சரக்கு தேவனா எப்போனா கூப்பிடுங்க சார், கொண்டு வரேன். வரேன் சார், வரேன் வரேன். டேய், அளவை கரெக்டாக ஊத்துறா. அவன் கரெக்டாக ஊத்த முடிச்சு. வா மாப்பிள்ள, வா வா வாடா. டேய், வந்து உக்கார்ற. மாப்பிள்ளைக்கு ஒரு கட்டிங்க போடுறா. டேய் வேணாம்டா, சரக்கு அடிச்சா மட்டை ஆயிடுவேன். நாளைக்கு 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும். இன்னைக்கு 1 நாள் தான் மச்சு. நாலுலேருந்து நீ நினைச்சா கூட சரக்கு அடிக்க முடியாது. அப்புறம் உன் பொண்டாட்டி சொல்றதா குடும்பஸ்தனாயிரம் மச்சு. அடிமச்சு, பரவாயில்ல, குடிமச்சு, குடிமச்சு, குடி குடி, ஃபுல்லா குடிச்சிருமச்சு.